சத்தமாவே சொல்லணும்னா டிசம்பர் 31 அன்னைக்கு வைல்ட்கேஷ் மைனிங் ஆப்ல இருக்கிற கோல்டு டோக்கன் எல்லாத்தையுமே நம்ம பியூஎஸ்டியா வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் இதுக்கு முன்னே வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஏன்னா டெய்லி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கு, அதை ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்றேன். வைல்ட்கேஷ் வீடியோவை இப்பதான் புதுசா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன், நான் கமெண்ட் பாக்ஸ்லயும் தரேன். அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய காயின்ஸை ஓரளவுக்கு நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே வந்து பாருங்க, இந்த வேலட் அப்படிங்கிற இந்த செக்ஷன் போயிருங்க. இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நமக்கு அப்பப்போ வரக்கூடிய அந்த கோல்டு டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேக்கில் போடணும். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நான் ஸ்டேக்கில் தான் போட்டுட்டுருக்கிறேன். நான் வந்து இதை டெலகிராம்லேயும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் வந்து உங்களை நான் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருந்தது. சரிங்களா, நம்ம ஸ்டேக்கில் போடுறதுனால ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு அப்பப்போ வரக்கூடிய இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கில் போட்டுணும். சரிங்களா, எப்படி ஸ்டேக்கில் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேலட் செக்ஷன் வந்துட்டோமா, இப்போ என்கிட்ட 1773 காயின் இருக்கா. ஓகே, இது என்ன பண்ணோம்னா இந்த ஸ்ட்ராப்புக்கு போவாதீங்க, இந்த கீழே கோ அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோ அப்படிங்கிறது இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சரிங்களா, அதாவது 1821. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேக்கில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ இப்போ இந்த மேக்ஸ் அப்படிங்கிறது எல்லா கைனுமே சரி, இந்த மேக்ஸ் அப்படிங்கிறத போட்டு ஸ்டேக் நோ அப்படிங்கிறது இப்படி கொடுத்துருங்க. அதாவது என்னென்னா ப்ரோ, இப்போ நான் வந்து எங்கிட்ட இருக்கிற காயின் எல்லாத்தையுமே நான் ஸ்டேக்கில் போட்டேன், எனக்கு மேலே ஜீரோ தான் காமிக்குது, அதை திரும்ப எடுக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேக் ஆல் அப்படிங்கிறது இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துடும். இப்போ இது ஸ்டேக்கிங்கில் இருக்குது, இப்போ நான் அன்ஸ்டேக் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் இதில் பாருங்கள் இந்த டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டேக் போட்டிங்க, ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணிங்க, அதுக்கப்புறம் திரும்ப இப்படி ஸ்டேக் போட்டிங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டோக்கன் போட்டேன், அப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணேன், அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டேக்கில் போட்டேன். அப்படியே ஸ்டேக்கில் போட்டு 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 தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதாவது உங்ககிட்ட எவ்வளோ டோக்கன் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் ஸ்டேக்கில் போட்டுருங்க, நம்ம திரும்பவும் எடுத்துக்கலாம் அன்ஸ்டேக் பண்ணோம்னா. ஓகே, இப்போ இந்த கோல்டு டோக்கனை எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி வந்து அதாவது யூஎஸ்டி டோக்கனாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ஹோம் பேஜில் இருக்கீங்களா. ஓகே, இந்த வேலட் செக்ஷன் திரும்ப வந்துருங்க. வந்த உடனே இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்சேஞ்ச் இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து 800,000 டோக்கன் இருக்கணும். அதாவது நம்மக்கிட்ட கோல்டு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 800,000 டோக்கன் இருக்கணும். நம்மளுக்கு 800,000 கோல்டு டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம யூஎஸ்டி டோக்கனாக நம்ம மாற்றிக்க முடியும். ஆனால் இப்போ இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4,094 தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இது 800,000 டோக்கனாக வரணும். அதுக்கு முன்னாடி இது 800,000 டோக்கனாக நம்ம வந்து ஒரு அளவுக்கு அதை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டேக்கில் தான் போடணும். இப்போ டிசம்பர் 31 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு கேஷ் மைனிங் ஆப் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னா அதை பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வர கிடையாது. இது இன்னமும் ரன் ஆகும். டிசம்பர் 31 இருந்து நம்ம பிஎஸ்டியை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கில் போடுங்க. 800,000 டோக்கன் வந்ததுக்கப்புறம் சப்மிட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டோக்கன் கொடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஎஸ்டியை மாறும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தராங்க. எப்படி ரொம்ப ரொம்ப கம்மியாக தராங்க, ஏன்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு 50,000 டோக்கன் போடுறீங்கன்னு சும்மா சொல்கிறேன், ஒரு 50,000 டோக்கன் போடுறீங்கனாவே 10 or 9 தான் பிஎஸ்டி டோக்கனாகவே வர மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் வெயிட் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்டியாக மாற்றி நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் ஸ்டேக்கில் போடுங்கிறது நான் மெயினாக சொல்லுவேன், நான் பிஎஸ்டியை வந்து மாற்றாதீங்க. ஆனால் யூஎஸ்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா, யூஎஸ்டி இதுதான் முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் டோக்கனாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு ஸ்டேக்கில் போடுறதுல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் காமிங்க. சரிங்களா, பாருங்கள் இப்போ மேலே இப்போ இந்த 4,364 இருக்குது, அது திரும்பவும் உங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேக்கில் போட்டு காமிக்கிறேன். இந்த கீழே கோ அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோ இப்படி ப்ரெஸ் பண்ணி இங்கே வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணிடணும். அப்புறம் ஸ்டேக் நவ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது வந்து ஸ்டேக் ஆயிடும். ஸ்டேக்கில் போட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கமிஷன்ஸ் இந்த இதில் வந்துட்டுருக்குதோ அதாவது நீங்கள் ஸ்டேக்கில் போட இங்கே பாருங்கள் 3.93% இப்போ இதில் போட்டிருக்கு. சரிங்களா, இதுக்கு தகுந்த மாதிரி ஏறிகிட்டே இருக்கும். பாருங்கள் இது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டிங் அப்பப்போ ஏறிகிட்டே இருக்கும். சரிங்களா, நீங்கள் இது அப்பப்போ நீங்கள் கவனிச்சிக்கலாம், ஸ்டேக்கில் போட்டுக்கிட்டே இருங்க.
ஓகேவா? முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து கிடைக்கும். ஏன்னா இந்த வேர்ல்டு கேஷ் மைனிங் ஆப் வந்தோடனே நான் வந்து டெலகிராமில் போடுறதுக்கு முன்னாடியும் நான் வந்து யூடியூப்பில் வீடியோவை போடுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி வந்து பினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு விஷயம் ஒன்று வருதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லி நான் என்ன பண்ணேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டேன், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் போட்டேன். அதுவும் இல்லாமல் பினான்ஸ் ரிலேட்டடு அப்படிங்கும் போது அது என்ன தான் தெரியல, நம்ம மக்களுக்கு வந்து பினான்ஸ்னாவே கண்ணை மூடிட்டு நம்புகிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், இந்த மாதிரி பினான்ஸ் பற்றி தெரியலனா ஓகே பரவாயில்ல, நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறது தானே இருக்குது, ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுங்க, அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி அவங்களையெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு சேர்த்து கிடைக்கும். இல்லை ப்ரோ நான் யாரையும் பண்ண மாட்டேன், நான் தனியாக தான் செல்ஃபாக தான் பண்ணுவேன் அப்படின்றீங்களா, பண்ணுங்கள். ஓகே இதில் செல்ஃபாகவே பண்ணலாம், இதில் வந்து ரெஃபர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது, சரிங்களா? நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும், இதுதான் விஷயம். சரி, இதை தாண்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து எப்படி கோல்டு டோக்கன் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த குயிக் ஏர்ன் அப்படி போயிருங்க. போயிட்டு இதோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கடி ஒரு க்யூஸ் நடத்துவாங்க, சரிங்களா? இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் மாதிரி நடத்துவாங்க. ஸோ இதுலேயே அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் நான் ப்ரோ நான் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணேன், எல்லாமே ப்ராப்பராக நான் வந்து பதில் சொல்லியும் எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா டிசம்பர் 31 அப்புறம் வந்து வேணும்னா நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இதில் வந்து இந்த இதில் அட்டன் பண்ணி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கரெக்டாக ப்ராப்பராக அட்டன் பண்ணாங்களா, எல்லா க்வெஸ்சனுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணி அதில் வின் பண்ணாங்களா அப்படிங்கிறது இந்த இடத்துல க்வெஸ்சன் மார்க். ஏன்னா சில பேர் வந்து நான் அட்டன் பண்ணேன் ஆனால் கிடைக்கல அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர எல்லா குவெஸ்டினுக்குமே ஆன்சர் சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் இது வந்து அட்டன் பண்ணுமான்னு கேட்டால் மஸ்ட்டு கிடையாது, நீங்கள் அட்டன் பண்ணால் பண்ணலாம், பண்ணாட்டியும் நீங்கள் விட்டுறலாம், சரிங்களா? அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சில பேருக்கு ஒரு சில ஆப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகலை, எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப லோவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது செட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வரது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய ஆப்பை வந்து ஆண்ட்ராய்டு 10 மேலே தான் வருது. ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 8 இல்லை 7 இல்லை உங்கள் மொபைலில் வேறு ஏதாவது பக் இருந்துச்சுனாலோ அதை நீங்கள் தான் கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா கம்பெனி சைடில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் உங்கள் மொபைல் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிங்க, ப்ரோ எனக்கு ஆண்ட்ராய்டு 10 மேலே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணலான்னு அர்த்தம், சரிங்களா? சில பேருக்கு டவுன்லோடே ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா மொபைலில் வேறு ஏதாவது பக் இருக்கும், அதை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும், சரிங்களா? அதுவும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மொபைல் ஷாப்புக்கு போங்க, இதை வந்து அப்கிரேட் பண்ணும், அது என்ன வழி ஏது வழின்னு சொல்லி போய் பாருங்கள். அப்புறம் ஒரு சில பேர் வந்து ப்ரோ எனக்கு மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடு வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, சரிங்களா? அது வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய ஸ்பேம் ஃபோல்டர் இல்லைனா ட்ராஷு இந்த மாதிரி இதில் போய் செக் பண்ணுங்கள், இல்லைனா ஆல் மெயிலில் போய் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஆல் மெயிலில் செக் பண்ணி பாருங்கள், அதுலேயும் வரலையா நீங்கள் வந்து மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ ஒரு 100 பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி சைன் அப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4-5 பேருக்கு மட்டும் மெயில் கோடு வரல அப்படின்னா அந்த கம்பெனிக்காரனுக்கு அந்த 4-5 பேரை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற அவசியம் அவனுக்கு கிடையாது. அப்போ 95 பேருக்கு அவன் என்ன ஃபேவர் பண்ணி கொடுக்குறான் அப்படி கிடையாது. 95 பேருக்கு வர விஷயம் ஒரு 5 பேருக்கு வரல அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்பேம் ஃபோல்டர் செக் பண்ணி பாருங்கள், இல்லை இதுலேயும் வரல எதுலேயும் வரல அப்படின்னா மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஏன் அது வரல அந்த 5 பேருக்கு மட்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு விடை தெரியாத மர்மமாக தான் இருக்குது. ஒருவேளை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப்புன்னுலேயே தான் போயிட்டு இருக்காங்க. ஏன் அந்த ஸ்கிப்பில் போகிறீங்கன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்காக தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, அதை பார்த்துட்டு கரெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள். ப்ரோ நான் ஃபுல் வீடியோ பார்த்தேன் ஆனால் எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். அப்போ மற்றவங்களுக்குலாம் ஆகுது, உங்களுக்கு மட்டும் ஏன் ஆக மாட்டேங்குது, அந்த க்வெஸ்சன் மார்க் தான். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், ஒரு சில ஆட்ரா போடுறோம் அப்படின்னா அதை கரெக்டாக டைமிங்கில் அட்டன் பண்ணுங்கள். அந்த ஆட்ராப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்போ முடியுது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுத்துருவாங்க, இந்த டேட்டுக்குள்ளே முடிய போகுது அப்படின்னு. ஒரு சில விஷயம் அவங்க டேட்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, அதுக்கு தான் நம்ம வீடியோலேயே சொல்லிடுறது, இந்த முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அட்டன் பண்ண பாருங்கள். இது லேட்டாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த ஆட்ராப் வந்து எண்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியாமல் போகலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா ஆன்லைன்கிறது வந்து நம்ம கையில் கிடையாது, சரிங்களா? அந்த கம்பெனி எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டன் பண்ணுறது நல்லது, சரிங்களா? நம்ம லேட்டாக வந்து அட்டன் பண்ணுறதுனால நாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் செலெக்ஷன் ஆகும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சில விஷயங்கள் வந்து கரெக்டாக டைமிங்கில் அட்டன் பண்ணுங்கள். ஆனால் அதுக்காக 24 ஹவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே உட்காந்துருக்கணும், டெலகிராமிலே உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நானே அப்படி 24 உட்கார மாட்டேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் நானே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ஒரு பார்ட் டைம் தான், சரிங்களா? நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை பார்த்துங்க, உங்கள் ப்ரொஃபஷன் தான் மெயின், சரிங்களா? இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட்டு சைடாக வச்சுங்க. எந்த யூடியூபர் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், யூடியூப் பக்கமே நம்ம உட்காந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஃப்ரீ டைமில் வந்து நம்ம அட்டன் பண்ணுறோமா, ஓகே வந்த வரைக்கும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுங்கள்.
இதுலேயே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டு இதுலேயே வந்து கமிட்மெண்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நான் யூடியூப்லேயே உட்காந்து சம்பாரித்து நான் இதிலே பெரிய ஆளாயிருவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கனவுலாம் பண்ணாதீங்க. உங்களுடைய படிப்பை பாருங்கள், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் படிப்பை முதல்ல பாருங்கள், அதுதான் நம்மளை காப்பாற்றும். உங்கள் பொழப்பை பாருங்கள், அதுதான் உங்களை காப்பாற்றும். யூடியூப்ங்கிறது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் லைக் தட் தான். ஃபேஸ்புக்லேயே முழு நேரம் உட்காரம் சொன்னால் உங்களால் உட்கார முடியுமா? முடியாது. இன்ஸ்டாகிராம்லேயே இருந்துச்சுன்னா முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். யூடியூபுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைம் யாரும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நானே சொல்கிறேன் சரிங்களா. இதை ஜஸ்ட் லைக் தட்டு ஃப்ரீ டைமில் அட்டன் பண்ணுங்கள். அந்த ஃப்ரீ டைமில் எது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசப்படுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு கம்முன்னு போயிட்டே இருங்க சரிங்களா. அதில் எமோஷனலாக யாரும் கனெக்ட் ஆகாதீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஓகேவா? ஓகே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு டவுட்டே வராது. வீடியோவை ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இந்த டவுட் வரும். அதே போல் தேவையில்லாத கண்டக்கட்ட சைட்டில் வந்து ஒரு சில பேர் எடுத்துகிட்டு வராங்க, அதெல்லாம் வந்து ஸ்கேம் சரிங்களா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணிட்டு முடியாது. ப்ரோ இது வந்து ஃபேக்கா, இது வந்து ரியலா, இதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்லாம் ஒரு சில பேர் வராங்க. ஸோ அந்த மாதிரியான சைட்டில் எடுத்துகிட்டு வராதிங்க, ஏன்னா எனக்கு அதுக்கான டைம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா லட்சக்கணக்கான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்கும். அது எல்லாத்தையுமே போய் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து லேப் டெஸ்ட் ஒன்றும் நம்ம வச்சுருக்க கிடையாது. நாம் எதில் ட்ராவல் ஆகிறோமோ அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போகிறோம் சரிங்களா. அதில் ஒரு சில விஷயம் நம்மளுக்கு கை கொடுக்குது, சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்காமல் போகுது. இதுதான் ஆன்லைனு சரிங்களா. அதை முதல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஆன்லைன்ங்கிறது வந்து ஒன்றும் கடவுள் கிடையாது. அது என்றைக்கு வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை காலவாரியும் விடும், சில சமயம் நம்மளுக்கு கையும் கொடுக்கும். இதுதான் ஆன்லைனு. ஏன்னா உங்களுக்கு எனக்கு வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம், நான் வச்சிருக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர நானும் உங்களை மாதிரி தான் ட்ராவல் ஆகிறேன், நீங்களும் என்ன மாதிரி தான் ட்ராவல் ஆகிறீங்க சரிங்களா. ஸோ ஆன்லைனை முழுசாகவே நம்பிட்டு உங்கள் பொழப்பை விட்டுறாதீங்க, அதுதான் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஓகேவா? நீங்கள் டவுட் வந்து கேட்க வரீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 300 பேர்லேருந்து 400 பேர் வரைக்கும் நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வந்து டவுட் கேட்குறீங்க அப்படின்னா வீடியோ போய் பாருங்க, தான் நான் உங்களை திரும்ப அனுப்பிவிடுவேன். அது முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா அதுக்காக தான் வீடியோவே ரெடி பண்ணுறோம். அப்புறம் எதுக்கு வீடியோ போய் ஸ்கிப் பண்ணணும்னு இருக்குல்ல? ஓகே. இப்போ தான் இந்த வீடியோ புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தது போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இதே போல் அடுத்தது இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தயா.